வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ரஞ்சித். நான் சௌந்தர்ய சிவராஜ். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் சிலம்பம் சுற்றி பானை உடைத்து குத்தாட்டம் போட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி ஊராட்சியில் பாரம்பரிய ஆடை அணிந்து மேளதாளம் முழங்க பொங்கல் பொங்க வைத்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் பானை உடைப்பது, சிலம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் விளையாடினர். அப்போது சிலம்பம் சுற்றிய அவர்கள் பானை உடைத்தும் பாடல்களுக்கு நடனமாடியும் உற்சாகம் அடைந்தனர். நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கோவையில் சர்வ மதத்தினர் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ் கல்லூரி வளாகத்தில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக 15வது ஆண்டாக சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் என சர்வ மதத்தினர் கலந்து கொண்டு பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். பொங்கல் விழாவில் கொலவையிட்டு ஆடல் பாடல்களுக்கு நடனமாடி உரியடித்தும் பொங்கல் கொண்டாடினர். முன்னதாக உலக அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வெண்புறா வானில் பறக்க விடப்பட்டது. பழங்குடியைச் சேர்ந்த 300 குடும்பங்களுக்கு தையல் இயந்திரம் போன்ற பல்வேறு நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தஞ்சையில் சர்க்கரை மிட்டாய் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மராட்டா சமூகத்தினர் தஞ்சை அரண்மனையை சுற்றி நான்கராஜ வீதிகளில் பெரும்பான்மையாக வசித்து வருகிறார்கள். இவர்கள் பொங்கல் விழாவில் சர்க்கரை மிட்டாய் வைத்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் வரும் பொங்கலை கொண்டாடுவதற்காக தயாரிக்க வரும் அவர்கள் சர்க்கரை மிட்டாய் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். விநாயகர், யானை, அம்மன், சிவன், கிருஷ்ணர், விநாயகர், கரும்பு, பானை, வாழைப்பழம், ஆண் பெண் உருவங்களில் சர்க்கரை மிட்டாய் தயாரித்து வருகின்றனர். 7 தலைமுறைகளாக சர்க்கரை மிட்டாய் வைத்து பொங்கல் கொண்டாடுவதாக தெரிவித்த அவர்கள் இந்த மிட்டாய் வைத்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் வேண்டுதல் நிறைவேறும் என்று தெரிவித்தனர். மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் கயிறு, சதங்கை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து கழுத்தில் கயிறு கட்டி அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். இதனை முன்னிட்டு ராணிப்பேட்டை வார காய்கறி சந்தை மைதானத்தில் மாடுகள் அலங்காரம் செய்ய பயன்படுத்தும் கழுத்து கயிறு, முதுகு கயிறு, கழுத்து மணி போன்றவை விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது. சந்தைக்கு வருகை தந்த மாடுகள் வளர்ப்போர் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதனால் கயிறு வியாபாரிகள் லாபம் கிடைக்கும் என மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் விழா மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருவெறும்பூர் அருகே உள்ள சூரியூரில் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மாட்டுப்பொங்கல் என்று நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு விழா மேடை, வாடிவாசல், காளைகள் அழைத்து செல்லும் வழி போன்ற பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 மேற்பட்ட மாடுகளும் 300 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் மாணவிகள் வேட்டி சட்டை அணிந்து நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் திருப்பூரில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்றில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். மாணவிகள் 50 மேற்பட்டோர் வேட்டி சட்டை அணிந்து சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு உற்சாகம் அடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் மரக்கன்றுகள் வழங்கி வித்தியாசமான முறையில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. தமிழர் திருநாளம் பொங்கல் விழா கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பொங்கல் கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன. இந்நிலையில் கூடலூர் அருகே தேவாலா பகுதியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதில் ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தில் வண்ண கோலமிட்டு பொங்கலிட்டு கொண்டாடினர். அப்போது பழங்குடியின மாணவ மாணவிகளின் நடனங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக பொங்கல் விழா நிறைவின் போது வனத்துறையினர் சார்பில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் சமத்துவ பொங்கல் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடினார். ஆட்சியர் வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி முகமை, மகளிர் திட்டம், வருவாய்த்துறை, பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட துறை ஊழியர்கள் இணைந்து இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் பானைகள் வைத்து சமத்துவ பொங்கல் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் அரசு ஊழியர்களிடையே மியூசிக்கல் சேர், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி, பாட்டுக்கு பாட்டு உள்ளிட்ட கிராமிய விளையாட்டுகள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தடுக்கி கீழே விழுந்த தனியார் நிறுவன ஊழியர் படுகாயமடைந்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தென் மாவட்ட பொதுமக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த சிவகாசி பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பவர் பேருந்தை பிடிப்பதற்காக சற்று வேகமாக நடந்து சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பூபதி வழுக்கி விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்த போலீசார் அவரை மீட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டார். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் பிரபு சங்கர் உரியடித்தும் பெண் ஊழியர்களுடன் நடனமாடியும் உற்சாகமடைந்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஆட்சியர் பிரபு சங்கர், அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். மிதிவண்டி, கோலப்போட்டி போன்ற விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் போட்டிகளில் கலந்து கொண்டார். இதில் உரியடித்து மகிழ்ச்சியடைந்த ஆட்சியர் பணிப்பெண்களுடன் நடனமாடி உற்சாகமடைந்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உரகடம் பகுதியில் அரசினர் தொழில் பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. இந்த மைய வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடந்தது. இதில் முன்னாள் மாணவரும் தொழிலதிபருமான தணிகாசலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பாட்டு, நடனம், கோலம் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த அவர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் உணவு வழங்கி அறிவுரை கூறினார். பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையான ஓசூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் 3 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றன. பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர்களில் வசிக்கும் மக்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையான ஓசூர் சிப்காட் பகுதியில் வாகனங்கள் 3 கிலோமீட்டருக்கு ஸ்தம்பித்து நின்றன. இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அத்திப்பள்ளி, ஓசூர் சிப்காட், ஜூஜுவாடி பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 35வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டி காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடந்தது. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஆண்டுதோறும் ஜனவரி 11 முதல் 17 வரை கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் 35வது சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காவல்துறை சார்பில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் பொதுமக்களும்
நடைபெற்றாலும் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து பேரணியில் ஈடுபட்டனர். கும்பகோணம் பாலக்கரையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியானது மடத்து தெரு, காந்தி பூங்கா, டைமண்ட் தியேட்டர் பகுதிகளை தொடர்ந்து 4 மணி சந்திப்பில் நிறைவடைந்தது. தேனி அருகே நடப்போம் நலம் பெறுவோம் நடைப்பயிற்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக சுகாதாரத்துறை நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதிகாலை நடைப்பயிற்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் கடமலை குண்டு கிராமத்தில் நடைபெற்ற நடைப்பயிற்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் தலைமையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடமலை குண்டு கிராமத்தில் தொடங்கிய நடைப்பயிற்சி மயிலாடும் பாறை செங்குளம் வழியாக தங்கம்மாள்புரம் வரை சுமார் 8 கிலோமீட்டருக்கு நடைபெற்றது. இதில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைப்பயிற்சியால் ஏற்படும் நன்மைகள், பசுமை போகி கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாக 9வது சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் விதமாக இந்த பலூன் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடப்பாண்டு சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த பலூன் திருவிழாவில் பிரான்ஸ், ஜெர்மன், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து 11 வகையான பலூன்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன. அதிகாலையிலேயே வானில் பறந்த பலூன்கள் அனைவரது கண்களை கவரும் விதமாக அமைந்தது. புதிதாக குழந்தைகளை கவரும் விதமாக ஏராளமான பலூன்கள் உள்ளதாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மேலும் பலூனில் பறக்க பொதுமக்களும் அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செயல்படும் தனியார் பள்ளியில் மாணவர்கள் கைவண்ணத்தில் அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் இன்றைய காலத்தில் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணரும் வகையிலும் செயற்கை உணவு முறைகளை தவிர்த்து பாரம்பரிய இயற்கை உணவு வகைகளை அறிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியில் 1வகுப்பு முதல் 12வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வழக்கம் போல ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. உடனடியாக படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். இதை பார்த்த அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் கடலில் போராடி கொண்டிருந்தவர்களை காப்பாற்றிய நிலையில் படகு கொழுந்துவிட்டு எரிந்து தீக்கு இரையானது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை ஆடுகள் அமோக விற்பனையாகின. புகழ்பெற்ற ஆட்டு சந்தையான எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கூடும் இந்த சந்தைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து விற்பனைக்காக ஆடுகள் கொண்டு வரப்படும். ஆட்டு சந்தையில் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோவை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வருகை தந்தனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி இன்று அதிகாலை முதல் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. தொடர் மழை காரணமாக கடந்த 2 வாரங்களாக ஆட்டு சந்தைக்கு ஆடுகள் வரத்து குறைவாக வந்த நிலையில் இன்று சந்தைக்கு சுமார் 10,000 ஆடுகள் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. 10 கிலோ எடை கொண்ட நாட்டு ரக ஆடுகள் 9,000 முதல் 12,000 வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. நாமக்கல் ஆட்டுச்சந்தையில் வர்த்தகம் போதியளவு நடைபெறாததால் வியாபாரிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். நாமக்கல்லில் ஆட்டுச்சந்தைக்கு சேந்தமங்கலம், ராசிபுரம், இரவப்பட்டி, வளையப்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட சுற்றுவட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவது வாடிக்கை. இங்கே விற்பனைக்காக கொண்டு வரும் ஆடுகள் தரமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வரும் வியாபாரிகள் இங்கு ஆடுகளை வாங்கி செல்கிறார்கள். இந்நிலையில் வழக்கம் போல நடைபெற்ற சந்தையில் மொத்தம் 15,000 ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. இதில் ஒரு ஜோடி ஆடு குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை விலை போனது. சந்தையின் மொத்த வியாபாரம் 1.5 கோடி ரூபாய் வரையில் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு விற்பனை குறைவாகவே நடைபெற்றதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள்.
திருப்பூரில் உள்ள 50 அடி உயர வீரபத்ரகாளி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் 6 கோம்பை வீதியில் உள்ள வீரபத்ரகாளி அம்மன் திருக்கோவில் 37ஆம் ஆண்டு குண்டம் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் திருவீதி உலா சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. சந்தனக்காப்பு, புஷ்ப அலங்காரம், தனலட்சுமி, மீனாட்சி, கருமாரியம்மன் என தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற பூக்குழி இறங்குதல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். சிவகங்கை அருகே அரசு பள்ளி கட்டடத்தில் ஏராளமான தமிழ் வார்த்தைகள் எழுத்து பிழையாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அமைச்சர் பெரிய கருப்பன் புதியதாக எழுத அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பிராமணப்பட்டு கிராமத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன் அதே பகுதியில் உள்ள அரசு நன்னிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி கட்டிடத்தில் ஏராளமான தமிழ் வார்த்தைகள் பிழையாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் எழுத்து பிழையாக எழுதி தமிழை கொலை செய்தது யார் என ஆசிரியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்து கேள்வி எழுப்பினார். மேலும் எழுதியவரை கையிற்றால் கட்டி வையுங்கள் என காட்டமாக கூறினார். இதையடுத்து எழுத்து பிழைகளை அகற்றிவிட்டு புதியதாக எழுத வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தொடர் மழையால் மிளகாய் மற்றும் நெற்பயிர்கள் சுமார் 1000 ஏக்கர் தண்ணீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெங்கலக்குறிச்சி, விலங்குளத்தூர், புளியங்குடி, அப்பனேந்தல், கேளல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மிளகாய் மற்றும் நெற்பயிர்கள் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளன. தொடர் மழை காரணமாக மிளகாய் செடிகள், அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுகியுள்ளன. வயலில் தேங்கியுள்ள மழைநீரை பம்ப் செட் மூலமாக அகற்றி வரும் விவசாயிகள் தண்ணீர் முழுமையாக வடிக்க முடியாததால் பயிர்கள் அழுகியதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் மண் கடத்தலில் ஈடுபட்ட 5 டிப்பர் லாரிகள் மற்றும் 1 ஹிட்டாச்சி வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆம்பூர் அருகே பச்சைக்குப்பம் பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலம் மற்றும் வனப்பகுதிகளிலும் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சவுந்தரராஜன் கனிவு வளங்களை சுரண்டி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதிக வாரம் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளால் சாலைகள் சேதமடைவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மண் ஏற்றி வந்த லாரிகளை சிறைபிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆம்பூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அனுமதியின்றி போலி ஆவணங்களை வைத்து மண் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 டிப்பர் லாரிகள் மற்றும் ஹிட்டாச்சி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே சுற்றுலா வேன்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமேஸ்வரம் அடுத்த கோதண்டராமர் கோயில் பகுதியில் உள்ள மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வடமாநிலத்திலிருந்து வந்த சுற்றுலா வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த மற்றொரு வேன் மீது மோதி விபத்து சாலையில் கவிழ்ந்தது. வேனில் இருந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட வடமாநில சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்தனர். இருப்பினும் 2 முதியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 40 கிலோ கஞ்சா கடத்திய 3 போலீசார் கைது செய்தனர். தமிழக கடலோர பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்தது. அதன்படி மணல்மேல்குடி பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகமளிக்கும் வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் 40 கிலோ கஞ்சா இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காரில் இருந்த 3 விசாரணை நடத்திய போலீசார் அதில் மணல்மேல்குடியைச் சேர்ந்த பிரகாஷ், ஐயப்பன் மற்றும் நீலகிரியைச் சேர்ந்த கோகுல் ஆகியோர் என்று தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 40 கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தது.